ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்னையன்ஸ் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ பி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2017 அண்ட் 2021 ரெகுலேஷனுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 2017 பார்த்தோன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து 2017 ரெகுலேஷன் வரும். அண்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 2021 ரெகுலேஷன் வந்து வரும். இந்த டைம் டேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் செமஸ்டருக்கு உண்டான டைம் டேபிள் தான் வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2017, அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான டைம் டேபிள் வந்து அது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 15th June வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஆஃப்டர்நூன் செஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக இந்த மாதிரி வந்து அந்த ஏரோனாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கு உண்டான டைம் டேபிள் வந்து அப்படியே வந்து ஆர்டர் வைஸாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதேமாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த டைமில் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2021 ரெகுலேஷனுக்கான டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு வந்து இது வந்து சூட்டபிள் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 June வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்கு. இதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 2021 அண்ட் ரெகுலேஷன் 2017 உண்டான டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இதில் இது இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போது லாஸ்ட்டாக வந்து ஏஎன் செமஸ்டர் எக்ஸாம் வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து நடந்தது, ஜனவரி வரைக்கும் போச்சு. அதுக்குண்டான எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க. அதுக்குள்ளே அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 weeks முன்னாடி தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அதை பார்த்துட்டு அரியர் வச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்டு வந்து வரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து லேட் ஆகும். சப்போஸ் அந்த டேட் ரீவேல்யூஷன் வரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரீவேல்யூஷன் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா, ரிசல்ட் லேட் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா, அந்த எக்ஸாம் டேட்டு வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து மறுபடியும் நீங்கள் எழுதி தான் ஆகணும். ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. இது எக்ஸாம் ஃபீஸ் கட்டி அந்த எக்ஸாம் வந்து ஏன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, டேட்டு வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க எந்த எக்ஸாம் சொல்லிட்டு. அதனால் வந்து அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிடுங்க. ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் வந்து எழுதிடுங்க. சப்போஸ் ரிசல்ட்டு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் டேட் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிட்டு அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எழுத தேவையில்ல. சப்போஸ் ரீவேல்யூஷன் ரிசல்ட் வரத்துக்கு லேட் ஆச்சு, அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து வந்துடுச்சு அப்படின்னா வந்து அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.